விழுந்துவிட்ட ஒரு இனத்தின் மக்கள் தன் இனத்தின் வரலாற்றிலிருந்துதான் மீளெழுச்சி கொள்ள வேண்டும். அப்படி தாழ்வு மனப்பான்மையாலும் தன்னின பகையாலும் சாதி மத பிளவுகளாலும் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற கீழான எண்ணத்தினாலும் போர்க்குணமற்று வீழ்ந்துவிட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தாயினிடத்திலேயே அதிகாரமற்ற அடிமைகளானோம். எங்கள் கண்முன்னே எங்கள் நிலத்தின் வளங்கள் களவு போகிறது தடுக்க இயலவில்லை. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக எமது சமூகம் மாற்றப்பட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை, பசி, பஞ்சம், வறுமை, ஏழ்மை எல்லாம் தெரிந்தும் எதுவும் செய்ய முடியாத கையேறு நிலையில் நாங்கள் நிறுத்தப்பட்டு விட்டோம். கச்சத்தீவை பறிகொடுத்தோம். அன்றைக்கு இருந்த அதிகாரங்கள் அதை வேடிக்கை பார்த்தது. இன்று எமது மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு விட்டது. எங்கள் தாய் நிலத்தில் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டது. தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட்டு, இடிந்தகரையிலே அணு உலை, வயல்வெளிக்குள் கெயில் எரிவாயு, நஞ்சை நிலமெல்லாம் நெஞ்சை பிளந்தது போன்று மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது என்று நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் நஞ்சாக்குகிற திட்டங்கள் எதிர்த்து எவ்வளவு போடின் போராடினாலும் அதை கேட்பதற்கு செவிகளற்ற அதிகாரங்களை நிறுவிவிட்டோம். அதிகாரம் என்பது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பிதங்கைகளே, அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது என்கிறார்கள். அந்த அதிகாரத்திற்கு காதுகளே கிடையாது, கண் இருக்கும், அதற்கு கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீளமான கால்களும் தான் இந்த அதிகாரத்திற்கு உண்டு என்கிறார்கள். போராடுகிற மக்களை நீள கால்களை வைத்து மிதித்து நசுக்கும், அதை நியாயப்படுத்தி அகன்ற வாயை வச்சு பேசும், இதுதான் அதிகாரம். அப்படித்தான் ஸ்டெர்லைட்லே அந்த நச்சு ஆலையை மூடுங்கள் என்று நமது சொந்தங்கள் ஒரு பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க சென்ற போது ஒன்றுமில்லை, அவ்வளவு பேர் வேண்டாம், ஒரு 5 பிரதிநிதிகள் உள்ள வந்து மனு கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்றால் முடிந்து போய்விட்டது பிரச்சனை. உலகெங்கும் எப்படி நடக்கிறது, ஒரு கலவரம் வந்தால் கூட தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், மக்களை கலைக்கலாம், தண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி மக்களை கலைக்கலாம், அல்லது அதிகபட்சமாக தடியடி நடத்தி மக்களை கலைக்கலாம், அமைதியாக கலைந்து சென்று விடுங்கள் என்று பெரிய ஒளிபெருக்கியில் சத்தமிட்டு மக்களை கலைத்து செல்லலாம். எடுத்த உடனேயே துப்பாக்கிச் சூடு நடத்தி கொன்று குவித்தது என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை நிகழ்த்திவிட்டது. அதை நியாயப்படுத்தி இந்த அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பேசியது. சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள், தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்கள் என்றெல்லாம் பழி சுமத்தி சுட்டு போட்டு விட்டார்கள். கேட்க நாதியற்று போனோம். இந்திய கடலுக்குள், இன்றைக்கு அது இந்தியன் கடல், இந்திய கடல், இந்திய பெருங்கடல் என்று பேசுகிறோம். அதாவது சோழன் ஏறிதா என்றுதான் நமது அருமை பாட்டன்கள் அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் கப்பல் ஓட்டி விளையாடி கொண்டிருந்த கடல் அது. அவன் பேரன் பேத்திகள், அவன் பிள்ளைகள் இன்று போய் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறார்கள். கச்சத்தீவை எடுத்து சிங்களர்களுக்கு கொடுத்து விட்டதால் கச்சத்தீவு இந்திய நிலம் அல்ல,
கச்சத்தீவு தமிழனின் சொந்த சொத்து, நமது பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசுடைமையாக்கி மிரட்டி பத்திரத்தை வாங்கி அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு எடுத்து கொடுத்து விட்டார் அம்மையார் இந்திரா காந்தி. எந்த ஒப்பந்தம் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, பாராளுமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றவில்லை, எதையும் யாரையும் கேட்கலை, தன்னிச்சையாக கொடுத்து விட்டார். கச்சத்தீவு நமக்கு என்றால் கடலின் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவர்களுக்கு என்றால் அவர்களின் கடலின் நீளம் அதிகம். நாம் எல்லை தாண்டி வருகிறோம், எல்லை தாண்டி வருகிறோம் என்று இதுவரை 840 மீனவர்களுக்கு மேலாக சுட்டு வீழ்த்தி விட்டார். கடைசியாக தம்பி பிரிச்சோவை சுட்டார்கள். அதற்கு இந்த ஆட்சியாளர்கள், மத்திய மாநில ஆட்சியாளர்கள், அவர்களுடைய கண்டனம் என்ன? பாகிஸ்தானிலிருந்து ஒருவர் வந்தார், அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று பறைசாற்றுகிற நமது தேசம், கச்சத்தீவு வரை விரட்டி வந்து சுட்டுக் கொள்கிற நமது மீனவனை கொள்வதை ஏன் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று அறிவிப்பதில்லை? பாகிஸ்தானிலிருந்து ஒரு தீவிரவாதி வந்தால் எல்லை எங்கும் இராணுவத்தை குவித்து போர் தொடுக்க தயாராக இருக்கிற நமது நாடு, நாட்டு இராணுவம் ஏன் எல்லை தாண்டி வந்து நம் மீனவ சொந்தங்களை சுடுகிற போது அந்த இலங்கை இராணுவத்தை அதன் மீது அச்சுறுத்துவதில்லை, அதற்கு கண்டனம் எழுப்புவதில்லை என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் தமிழர்கள் நாதியற்றவர்கள், அதிகாரமற்றவர்கள். நாம் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை நிறுவுகிறோம், அது நமக்கானதா, மக்களுக்கானதா? இல்லை. ஊழல், லஞ்சம், வழக்கொல்லை, இப்படி பல்வேறு செயல்களால் பணத்தை ஒதுக்கி பதுக்கி கொழுத்த பணக்காரர்களை நாம் நிறுவுகிறோம். அவர்கள் அந்த பணத்தை வைத்து ஒவ்வொரு முறையும் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். தேர்தலில் பெரும் முதலீடு செய்கிறார்கள், 100 கோடி செய்கிறார்கள் ஒரு தொகுதிக்கு, வாக்குக்கு 2000, 1000 என்று எண்ணி கொடுக்கிறார்கள், அள்ளி கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள்! சீவானந்தம் என்கிற ஒரு மாபெரும் மனிதன், எளிய மகன், பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஜீவானந்தம் சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுகிறார். அதை திறப்பதற்கு ஜீவானந்தத்தை அழைத்துக் கொண்டு செல்வோம் என்று வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி, வா ஜீவா போயிட்டு வருவோம் என்றார். இல்லை, நீ முன்னாடி போ, நான் வர்றேன் என்று சொல்றார். அரை மணி நேரம் தாமதமாக அந்த விழாவுக்கு போகிறார். ஏன் ஜீவா, எதனால தாமதம்னு கேட்கிறார். இல்லை, ஒரே ஒரு வேட்டிதான் இருந்தது, துவைச்சு காய வச்சுட்டு இருந்தேன், அது காஞ்ச ஒன்று கட்டிட்டு வரேன்ட்டு. அந்த தலைவனின் பிள்ளைகள் நாம். மாடு கூட இழுக்கத்தினருகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்த தாத்தன் வாவு சிதம்பரனாரின் பிள்ளைகள் நாம். சொந்த சொத்தையெல்லாம் விற்று இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழன் நமது தாத்தன் வாவுசி. கடைசி காலத்தில் ஏழ்மை வறுமையில் சிக்கி மன்னனை வித்து வாழ வேண்டிய வறுமைக்கு தள்ளப்பட்ட அந்த பெருந்தகையின் பேரனும் பேத்திகளும் நாம். மரணிக்கும் போது சட்டப்பையில் வெறும் 110 ரூபாயை வைத்து மரணித்து போன பெருந்தலைவன் காமராஜரின் பேரனும் பேத்திகளும் நாம். ஆனால் எண்ணற்ற அளப்பரிய ஈகங்களை செய்து விடுதலையை பெற்று இந்த நாட்டை நம்மிடத்தில் ஒப்படைத்தார்கள் நமது மூதாதைகள். பெருந்தலைவர் காமராஜர் நாடு விடுதலை பெற்றுவிட்டது, சுதந்திர கொடியை ஏற்ற வருகிறார், மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள், பேரார்வம் கொண்டு திரள்கிறார்கள். அப்போது சொல்கிறார் ஒரு வார்த்தையின் அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, எல்லோரும் வாருங்கள் வாருங்கள், சோறு பொங்கியாச்சு, சாப்பிட வாருங்கள், ஆனால் இதற்கு நிறைய கட்டை வெந்திருக்கிறது என்பதை மனதில் வையுங்கள் என்கிறார். அளப்பரிய ஈகங்களை நாம் கொடுத்து பெற்ற சுதந்திரம் யாருக்கானதாக இன்றிருக்கிறது? பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக நமது நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலாளி ஒரு தொகுதியில் 100 கோடியை செலவழித்து ஒரு வேட்பாளர் வாக்கை பெற்று வென்று போகிறார் என்றால் அவர் லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா என்பதை நாம் முதலில் கேள்வி எழுப்பி பார்க்கணும். அப்படி எப்படி 100 கோடியை கொட்டி ஓட்டுக்கு 1000, 2000 கொடுத்து வாங்கி போய் மக்களுக்கு நல்லது செய்ய அவர்களை காந்தியடிகளா இல்ல அருமை பெருந்தலைவர் காமராஜரா, யார் அவர்கள்? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணம் இருந்தால் பத்தாதா? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கவில்லையா? பஞ்ச பராரிகளின் வாரிசுகள், ஆனால் நெஞ்ச முழுக்கும் நேர்மை, உண்மை, சத்தியம், எளிமை, தூய்மை,
எல்லாம் இருக்கிறது என் நிலத்தில், கடல், ஆறு, ஏரி, குளம், காடு, மலை எல்லாம் இருக்கிறது. என்னிடத்தில் இல்லாத வளம் என்ன இருக்கிறது? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, கரும்பு இருக்கு, வாழை இருக்கு, தென்னை இருக்கு, பனை இருக்கு, எல்லாம் இருக்கு, மா இருக்கு, பழா இருக்கு, எல்லா வளங்களும் வைத்துக் கொண்டு இலவசத்திற்கு ஏன் கையேந்துகிறார்கள் இனிய மக்கள்? ஜனநாயகத்திலே ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற கடைசி உரிமை, வலிமை மிக்க கருவி வாக்குதான், ஓட்டுதான். அதை விற்க வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இனி இன மக்களுக்கு தந்தது யார்? இந்த ஆட்சியாளர்கள் தான், இதே தலைவர்கள் தான். இதை எப்போது தகர்த்து எறிவது? ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கேடுகட்ட பணநாயகமாக மாற்றியது யார்? யார்? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் ஒரு புரட்சிகர அரசியலுக்கு தயாராக வேண்டும். இதையெல்லாம் மாற்றி புரட்டி போடுவதற்கு அணியமாக வேண்டும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வீதிக்கு வருவார்கள், இன்று வீதியில் நிற்கிற நாங்கள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு போவோம். அதுதான் புரட்சி. ஒரு பெரிய கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறையை கொண்டு புரட்டுகிற முயற்சி தான் புரட்சி. அதான் உங்க பிள்ளைய செய்துட்டு இருக்கோம். ஆனால் மான தமிழ் மக்கள் மாண்டு விடவில்லை என்று நிரூபிக்கிறார்கள். வாக்குக்கு பணம் கொடுக்க வந்த சட்டமன்ற உறுப்பினரை, சரவணன் சட்டமன்ற உறுப்பினரை, அம்பலம் கிராமத்திலும் அருங்குளம் கிராமத்திலும் மக்கள் திரண்டு போய் அடித்து அடைத்து வைத்து விட்டார்கள். நான் சொன்னேன், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, கேரளாவில் இதே போல வாக்குக்கு காசு கொடுக்க அதிமுக போட்டியிட்டது. இரண்டு தொகுதிகளில் காசு கொடுக்க போனார்கள், மக்கள் திரண்டு விரட்டி அடித்தார்கள். அதை போல ஒரு நிலை என் நிலத்தில் உருவாகும் என்றேன், உருவாகிவிட்டது. அதான் புரட்சி. இதில் என்ன வியப்பு? வறுமை ஏழ்மையில் இருக்கிறேன், மக்கள் சிதறி கிடந்த பணத்தில் ஒரு ரூபாயை எடுக்கவில்லை. அதான் தமிழனின் தன்மானம், அதான் தமிழனுடைய இனமானம். பணமல்ல எங்களுக்கு, பணம் அல்ல, இனத்தின் மானம்தான் முக்கியம். கேரளாவில் இப்படிதான் தேர்தல் நடக்குமா? வாக்குக்கு காசு கொடுத்தா வாக்கு வாங்குறாங்களா? சேவை, எளிமை. முதலமைச்சர் மக்களோடு மக்களாக தேநீர் கடையில் உட்கார்ந்து செய்தித்தாளை படிச்சுட்டு தேநீர் குடிச்சிட்டு போவாரு. உம்மன் சாண்டிலாம் தேவாலயத்தில் ஜபம் நடக்குது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு. எல்லாரும் தேவாலயம் முழுக்க நிறைச்சிட்டாங்க. அவருக்கு இடம் இல்லை, முதலமைச்சருக்கு இடம் இல்லை. கால் செருப்பை கலட்டி போடுகிற இடத்தில் உட்கார்ந்திருந்தார். படம் இருக்கிறது பாருங்கள். ஏன் எளிமை? அப்படி வருவாங்களா ஐயா எடப்பாடி வருவாரா, இல்ல ஐயா ஸ்டாலின் வருவாரா? இது யாரா வந்தாங்களா தமிழ்நாட்டு முதலமைச்சர்? அப்படி வந்த ஒரே ஒரு தலைவன் தான் இருந்தான், எங்கள் தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இருந்தார். நிறையவர் வருவாங்களா? அவங்க முன்னாடி நூறு காரு, பின்னாடி ஒரு நாறு, பெட்ரோல் எங்க தண்ணியில விடுதா உங்க காரு? யார் காசு? எத்தனாயிரம் காவலர்கள்? எதுக்கு சொந்த நாட்டுக்குள்ள காவலர்கள்? அங்க பாருங்க, வழி எங்கும் வரும்போது தங்கச்சி 20 வயசு 22 வயசு தங்கச்சியை ஒத்தையில காட்டுல நிப்பாட்டி வச்சோம். ஒத்தையில அதுக்கு ஒரு அவசர தேவைன்னா எங்க போகும்? தனியா காட்டுக்குள்ள இருந்த ஒரு ஒத்த ஒத்தையா ஒத்த ஒத்தையா போலீஸ், நீ பாவமா இருக்கு. நம்ம சொந்தக்காரன் தயா போலீஸ்ல இருக்கா? என்னது இது? இந்த தேர்தல் வந்துடக்கூடாது, ஒரு திருவிழா வந்துடக்கூடாது, ஒரு பண்டிகை வந்துடக்கூடாது. இந்த காவல்துறையினர் படுற பாடு இருக்கே, ரத்த கண்ணீர் வரும். அதுவும் டிசம்பர் 6 வந்துருச்சுன்னா முடிஞ்சது கதை. இந்த சுதந்திர தினம், குடியரசு தினத்தெல்லாம் முடிஞ்சது. இப்படியா பணியில் இருக்கும் போது காவலர்கள் சுட்டுக்கொண்டு இறந்து விடுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன? பணி அழுத்தம், மன உளைச்சல். பொண்டாட்டியை பார்க்க முடியாது, பிள்ளைய பார்க்க முடியாது. இப்ப தீபாவளி வருது அடுத்த வாரம். தீபாவளி என்னைக்கும் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகணும் தெரியுமில. தீபாவளி என்னைக்கு கூட வீட்டில் இருக்க முடியாது. மாற்றி படைக்கிற உங்க மகன் வரும்போது 8 மணி நேரம் தான் காவலர்களுக்கு, ஆண் காவலர்களுக்கு பணி. 6 மணி நேரம் பெண் காவலர்களுக்கு பணி. சுழற்சி முறையில் வேலை. கூடுதலாக குற்றம் நடந்த பிறகு தடுக்கத்தான் காவல்துறை இன்றைக்கு இருக்குது. குற்ற தடுப்பு, பிரிவென்டிவ் ஃபோர்ஸ் உருவாக்குவேன் நான். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுப்பேன். அவன் போலீஸ்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க காவல்துறை நல்லா இருக்கணும், உடல் உறுதியோடு இருக்கணும், இவ்வளவு உயரத்தில் இருக்கணும், அப்படி இருக்கணும்.
அப்பெல்லாம் நீங்கள் யாவனையும் கணக்க முடியாது, என் காவல்துறையினு கண்டுக்க முடியாது. இந்த கூட்டத்திலே பத்து பாவல் உட்காந்துருப்பான், ஓல்லியாக ஓமக்கட்சி மாதிரி இருப்பான், ஒருத்தர் குள்ளமாக இருப்பான், ஒருத்தர் தடியாக இருப்பான், அவன் போலீஸுக்கு தெரியாது, உள்ளே வச்சுருப்பேன், நீ ஏதாவது சேட்டை பண்ணினா டப்புன்னு கையப்பிடிப்பான், நீங்கள் யாரும் என் கைப்பிடினா எடுத்து காட்டுவான், நான் போலீஸு வா தொலைச்சி போடுவேன். இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, தாலியை தூட்டு ஓடுறது, தொங்கட்டானை பிடுங்கிறது, கழுத்தாக இருக்கிறது, அதெல்லாம் நடக்காது ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா, பிச்சை எடுத்துறிஞ்சிருவேன் நான், என் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக நான் மாற்றி படைப்பேன். உங்கள் மகன் போட்டி ரெண்டே பேருக்கு தான் சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுத்தது, அவன் தாத்தன் காமராஜா, பேரன் சீமானாங்கிறதான் இங்கே எழுதப்படும். ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இருக்காது, பசி பஞ்சம் ஒழிச்சிருவேன், நானே விவசாயம் செய்வேன், அரசே விவசாயம் செய்யும், விவசாயத்தை தேசிய தொழில் என்று அறிவிப்பேன், ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், எல்லாம் அரசு பணி, விருப்பம் இருக்க செய்யலாம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இதுக்கு நிலத்துக்கு எங்க போவாயின்னு கேட்கிறாங்க, அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, 21 லட்சம் விளை நிலங்கள், ஏக்கர் விளை நிலங்களை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லியிருந்தாங்க, அவங்க செய்யல, நான் செஞ்சிருவேன். ஒரு சொட்டு தண்ணீர் வீணாகாம சேமிப்பேன், மக்கள் மேல நீங்க மக்களெல்லாம் தண்ணீரை சேமிங்கள் தண்ணீரை சேமிங்கள் அப்படி இல்லை, பிரதமர் சொல்றாரு பாருங்க, பிளாஸ்டிக்கை பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும், அது நான் சொல்லணும், அவர் சொல்லக்கூடாது, அவர் சொல்லக்கூடாது, செய்யணும். வந்த உடனே பிளாஸ்டிக் என்கிற குலைமம், நெகிழி என்கிற பாலித்தீன் தடை ஒழிச்சு விட்டுருவோம். ஒரு துணிப்பையை பயன்படுத்தினா பை பழசாயிருச்சுன்னா சைக்கிள் துடைக்கலாம், வண்டி துடைக்கலாம், கார் துடைக்கலாம், ஒரு சட்டி இது ஒரு அடுப்பு இது பண்ணிக்கலாம், ஒரு மூடியை எடுக்க வைக்கலாம், அதுக்கப்புறம் மக்கி வீணாக போச்சுன்னா அப்படி மண்ணோடு மண்ணாக போய் உரமாயிரும். ஆனால் நெகிழி அப்படி இல்லை, பிளாஸ்டிக் அப்படி இல்லை, மறுசுழற்சி என்பதை இந்த தேசத்தில் இல்லை, நாடே குப்பை மேடாயிருச்சு, உலக நாடுகள்லாம் அதை எடுத்து பிளாஸ்டிக் எடுத்து உருக்கி தண்டவாளம் போட்டுக்கிட்டு இருக்கான், இல்லைன்னா தார் சாலை போட்டு போயிட்டு இருக்கான், சாலை போட்டு போயிட்டு இருக்கான், இங்கே அப்படியா இல்லை, குப்பையை எப்படி கொட்டுவது என்று தெரியாத நாடு, குப்பை மேடாகத்தான் போகும் என அன்பு சொந்தங்களே ஒழிக்கணும். வாழை இலையில சாப்பிட்ற பழக்கம் இல்லை, கடைக்கு போனா ஒரு தட்டு அது மேல நெகிழி, ஒரு பாலித்தீன் சீட்டு அது மேல ரெண்டு இட்லி, அதை சாப்பிட்டவன சுருட்டி அப்படியே டப்புனு போட்டுருவான், அதை தூக்கி எங்கேயோ கொட்டிடுவான், ஒரு பாலித்தீன் தாள் மக்கி மண்ணோடு மண்ணா போக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்கிறான், எவனும் பார்த்தது இல்லை, தோராயமா சொல்லிவிடுறான், அந்த தாள் அப்படியே கிடக்கும், மேல இருந்து மழை விழும், அந்த மழை துளி அதன் மேல விழும், ஒரு துளி பூமிக்கல விடாது, சூரிய வெப்பம் மறுபடி நீராவியாகி மேல ஓடிடும், எப்படி வளம் இருக்கும், நிலத்துல எப்படி நீர் இருக்கும், முடிஞ்சு. இதே வாழை இலையில சாப்பிட்டா அது மூலிகை நல்லா சீரணிக்கும், இலையை சாப்பிட்டு போட்டா, வாழை இலையில சாப்பிடும் போது சாப்பிட்டு கீழே போட்டீங்கன்னா ஆடு மாடு வந்து தின்னுட்டு சாணமா போடும், அது உரம் நிலத்துக்கு வளம், இல்ல அதுவே மக்கி உரமாயிரும் இளச்சத்து, எப்படி இருக்கு பாருங்க. வாழை இலையில் சாப்பிடும் போது விளைய வச்ச ஏழை விவசாயி வாழுவான், நாமும் வாழுவோம், ஆனால் இந்த நெகிழி முதலாளி வாழுவான், நாடும் மக்களும் நாசமாகறது ஒரு வழி இல்லை, இதை தடை செய்யணும்னு எத்தனையோ காலம் பேசுகிறோம், பிரதமரும் சொல்றார் பிளாஸ்டிக் இல்லாத நாடாக உருவாக்கும்னு, தடை. இந்த நாற்காலி எல்லாம் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி இப்படிதான் நாற்காலி போட்டு உட்கார்ந்தோமா, இந்த பிளாஸ்டிக் நாற்காலியை நம்மளால் ஒழிக்க முடியாதா, முடியும், அத்தனையும் மூங்கில் பிரம்பு நாற்காலிகளை நம்மளால் உருவாக்க முடியும், உருவாக்க முடியும். நாங்கள் சொல்லும் போது சிரித்தார்கள், இப்போதெல்லாம் நகரங்களை சென்னையிலே மரச்செக்கு எண்ணெய் கிடைக்கும் என்று எல்லா கடைகளையும் எழுதி வைத்திருக்கிறார், திரும்புகிறார்கள், இங்கு கருப்பட்டி கிடைக்கும் என்று எழுதியிருக்க கருப்பட்டி, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளிடம் இருந்த நிறக்கவர்ச்சியை பயன்படுத்தி எது ஒன்றும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே கோழி பல வண்ணத்தில் திரிஞ்சு, நாட்டுக்கோழி இன்னைக்கு ஒரே நிறம்தான், வெள்ளைக்கோழி வெள்ளை, பன்னிக்கறி கருப்பா, அது கருப்பு, ஐயோ கருப்பு நினைச்சான், வெள்ளை பன்னி, பன்னி வெள்ளை, கருப்பட்டி நாட்டு சக்கரை கொஞ்சம் செங்க நிறமாக கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு, இவனுக்கு ஐயோ கருப்பு, இவனுக்கு குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி, கருப்பா களி எரிஞ்சு கேப்ப களி சாப்பிட்டு இருந்தான், என்ன கண்ணங்கண்ணீர்னு சாப்பிட்டு இருக்கா, என்னன்னு வேற எதை சாப்பிடலாம்னு, பூரி சாப்பிடுன்னா, கேழ்வரகு இவன் நிலத்தில் விளையுது, பூரி இவன் நிலம் கோதுமை இவன் நிலத்தில் வராது, பொருளாதாரம் அங்கே போயிடுச்சு, பூரிக்கு சப்பாத்திக்கு பல்ல விளக்கிட்டு காத்திருந்தா பொருளாதாரம் காசு அங்கே போயிடுச்சு, அவன்கிட்ட போயிடுச்சு, கருப்பட்டி சாப்பிட்டா உடம்புல சர்க்கரை ஏறாது, கரும்புலேருந்து ஒரு நாட்டு சர்க்கரை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம்,
அதை விட்டு வெள்ளையா வேணும்னு கண்ட கண்ட கெமிக்கலை போட்டு சீனியை கொண்டு வந்தான். ஆ சீனி வெள்ளையா இருக்கு, எது ஒன்றும் வெள்ளையா இருக்கணும், இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இந்த உளவியல் நோயிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விடுதலை அடையணும். கருப்பு தான் நம் இனத்தின் நிறம், இதில் எதுக்கு நம்ம இது பண்ணணும், எதில் இருந்தோம், எதுக்கு அவசியம் பண்ணணும். நான் சின்ன பிள்ளையர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா கூட பிறந்தது அஞ்சு பெண்கள், அஞ்சு அத்தைமார், எல்லாருக்கும் அவங்க பிறந்த பெண்கள்லாம் எங்கள் அத்தாச்சியெல்லாம் இன்னைக்கு கருவாப்பையே கருவாப்பையே கருவாப்பேன்னு கேவலமா பேசுவாங்க. அந்த நேரம் எங்கள் அம்மா கோவம் வந்துடும், ஏய் என்னடி என் மகனே கருவாப்பையே கருவாப்பேன்னு பேசிட்டுக்கிறீங்க, குத்தி வடித்தாலும் ஜம்பா குப்பையில் போட்டாலும் மானிக்க முடியும் என் மகன், என்ன பேசிட்டுக்கிறீங்க ஆண்டி, உங்கள் சிவப்பு என் மகனோட கருப்பு உங்கள் தலையில் இருக்குடி, உங்கள் சிவப்பு அவன் உள்ளங்காலில் இருக்குங்குது எங்கள் அம்மா. பாருங்க எப்படி பாருங்க, பாருங்க அவன் கருப்பு உங்க உடம்புல இருந்தா மச்சான், உங்க சிவப்பு அவன் உடம்புல இருந்தா தேமல் நோய். கருப்பா இருக்கிற அந்த கரும்புல இருந்தா அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. அதனால கருப்பு தாழ்ந்ததல்ல, உயர்ந்தது. பெருமை கொள்ளணும், இனப்பெருமை, மொழிப்பெருமை, இனப்பெருமை, நிறப்பெருமை தமிழன் கொள்ளணும். இங்க திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு, அதான் பிரச்சனை. சாதி மத உணர்ச்சிக்கு சாதி மதம் என்பது இடை வந்தது. கடவுள் வெறி சமய வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது நம் தாய் தாய் தாயே என்கிறார் தமிழ் தாய் ஆளுங்கிறார் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். இது இடை வந்தது. 2000 ஆண்டுகள் தான் மதங்கள், 3000 ஆண்டுகள் ஆரியர் வருகைக்கு பிறகுதான் வர்மாசிரம சனாதன கட்டமைப்பு, பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு பேதம் கற்பிக்கிற இந்த கட்டமைப்பு. ஆனால் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து வாழ்கிற நாம் மூத்த குடி தமிழர்கள் முதலில் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் போது மொழி இனமாக தான் பார்க்கணும். இங்கிலாந்திலிருந்து ஒருத்தன் வந்தா ஐ அம் கிறிஸ்டியன் கிடையாது, ஐ அம் இங்கிலீஷ். அரேபியால இருந்து ஒருத்தன் வந்தான்னா ஐ அம் இஸ்லாம் கிடையாது, அவன் நான் ஐ அம் அரேபியன், அபிதாரிமமாகுவா. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் முகமது தர்விஷ் முழங்கினான், அதேதான் உங்க பிள்ளை முழங்குற, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் தமிழன் என்று, அப்படிதான் பேசுறேன். ஏய் தமிழன், நான் தமிழன் சொல்றேன், தமிழன் பெருமைக்குரியவன், தமிழ் பெரும் குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சி பாவலர். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறார். எல்லா உணர்ச்சியையும் சாக கொடுத்துட்டு கேவலம் அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுகிற நிலையில் இனி இன மக்கள் வந்துட்டாங்களேங்கிற அந்த வலி உங்கள் பிள்ளைகளை விரட்டி விரட்டி துரத்துது. இதை எப்படியாவது மாற்றிவிட முடியாதா? ஆக சிறந்த ஒரு தேசமாக என் தேசத்தை படைச்சிட முடியாதா? பசிங்கிற சொல்லாம ஒழிக்கணும், வேலை இல்லைங்கிற சொல்லாம ஒழிக்கணும், வீடு இல்லை யாருக்கும் என்ற நிலை இல்லாத மாற்றணும். இலவசத்துக்கு கையேந்திர அந்த எளிநிலையில் இருந்து என் இன மக்களை மீட்கணும். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். ஒரு கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வித்தாலும் வாங்கி சாப்பிடுகிற வசதி வருமான பெருக்கம் அது கொடுக்கணும். இலவச அரிசி போட்டால்தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையை மாற்றணும். எத்தனை நாளைக்கு இலவச அரிசி கொடுத்துருந்த அரசுகள், விவசாயி இல்ல இறந்துட்டான், விவசாயி வாழ முடியல கடனாளி ஆயிட்டான். எப்படி ரஷ்யாவுக்கு போயிட்டு 7,800 கோடியை கடனாக கொடுத்துட்டு வர நாட்டின் பிரதம அமைச்சர் முதன்மை அமைச்சர் சொந்த நாட்டின் வேளாண் குடி மக்களின் கடனை ஏன் தள்ளுபடி செய்யல? நோக்கம் இல்லை. இவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், என் அன்பு சொந்தங்களே, அருமை பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, தொழில் வளர்ச்சி கணினி துறை அதுல முன்னேறிட்டால் விவசாயத்தை நீங்க அதை பத்தி எங்க கவலைப்படுறீங்க, முன்னேறிட்டா காசு நிறைய இருக்கும், இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்கிறார்கள். இறக்குமதி என்ன, 7 கோடி 8 கோடி மக்களா, 130 கோடி மக்கள் இறக்குமதி எப்படி செய்வீங்க, எங்கிருந்து செய்வீங்க, எங்கிருந்து செய்வீங்க? காரை ஏற்றுமதி செய்கிறது நம் நாடு. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள், ஒரு கார் உற்பத்தி செய்ய 1 டன் எடை உள்ள கார் உற்பத்தி செய்ய 4.5 லட்சம் லிட்டர், 10,000 மக்களுக்கான குடிநீர்,
அப்ப 2 டன் 3 டன் எடையுள்ள கார்லாம் தயாரிக்கப்படுது. இங்கே வந்து சென்னையிலே கொண்டாய்க்கு தொழிற்சாலையை தொடங்கி இருக்கிற இந்த கொரியன் முதலாளி ஏன் அவன் சொந்த நாட்டில் தொடங்கல? அவன் நீர்வளத்தை பாதுகாக்கிறான். மறை நீர் கண்ணுக்கு தெரியாமல் இந்த கார் எத்தனை லிட்டர் தண்ணீரை குடிச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஆரஞ்சு பழம் விளைய வைக்கிறதுக்கு 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. அன்பிற்குரிய தம்பி தங்கையிலே, இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், எல்லோரும் பணம் தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறார்கள். இந்தியா அப்படிதான் பண்ணுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்து விட்டார்கள் என்கிறான். அவன் எதை அதிகமா நீர் வளத்தை வைத்திருக்கிறான், அவன் தான் பணக்கார நாடு, அவன் தான் செல்வாக்குள்ள நாடு, அவன் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு என்று அந்த பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டாங்கிறான். சீனர்கள் பன்னிக்கறி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தான், 4100 லிட்டர் குடிக்குது ஒரு 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 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வர்றதுக்கு, நிறுத்திட்டான், வளர்க்கறதை நிப்பாட்டுறான்ட்டான். அப்போ பன்னிக்கறி இறக்குமதி செஞ்சுக்கிடுவோம். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான், பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைவிச்சுட்டு இருந்துச்சு, 50 லிட்டர் ஒரு பழம் குடிக்குதா, நிறுத்து ஸ்டாப்ன்ட்டான், நிறுத்திடு அப்புறம் இறக்குமதி பண்ணிக்கிறோன்ட்டான். நம்ம ஆள் காரை ஏற்றுமதி செய்வாங்க, வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வெங்காயம் பிரச்சனை ஆயிருது. வெங்காயங்களை கூட சொந்த நாட்டு மக்களுக்கு விளைய வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால. இவ்வளவு நிலம் இருக்கு, இவ்வளவு வளம் இருக்கு, இவ்வளவு மனித ஆற்றல் இருக்கு, உழைப்பு இருக்கு, செய்ய முடியல. இப்ப தீபாவளி வந்துருச்சு, வடை சுட எவனுக்கும் பருப்பு இருக்காது, வெளிநாட்டுல இருந்து இறக்குவாங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி அனுப்புறோம்னா, என் நாடு நினைப்பது போல தொழில்துறையில் கணினித்துறையில் முன்னேறி பணத்தை வைத்திருந்தால் வேற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் உணவுப் பொருளை என்று எல்லா நாடும் நினைத்தால் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வீங்க? இதுதான் நம்ம எழுப்புற கேள்வி. எப்படி வெங்காயத்தை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சோம் தெரியுமா? எகிப்து, பாலைவன நாடு. அதை எப்படி விவசாயம் செய்கிறான், கப்பலில் மண் அடிட்டு போயிட்டு அந்த பாலைவனத்து மண்ணெல்லாம் செதுக்கிட்டு பெரிய பாலித்தீன் சீட்டை கீழே விரித்து அது மேலே நம்ம மண்ணை கொட்டி அதில் விளைய வச்சு வெங்காயத்தை நமக்கு ஏற்றுமதி செய்கிறான். இது இதெல்லாம் வந்து விவசாயம் செய்வது என்பது அவ்வளவு இழிவா இருக்குது. நான் விவசாயத்தை அரசு பணியா மாற்றுங்கிற ஏளனம் கேடி பேச்சு. ஐயோ இவர் வந்து மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க போட்டுருவார். சரி, எல்லாருமே கலெக்டர் ஆக போறீங்களா? எல்லாருமே கலெக்டர் ஆயிருவீல? கலெக்டருக்கு கஞ்சி யார் ஊத்துறது ராஜா? எங்க ஆத்தால பண்ணா ராஜா ஊத்தணும். கவர்னராகு, நீ கலெக்டராகு, அதிபராகு, பிரதமராகு, சோறு நான் தான் போடணும் ராஜா, நான் தான் போடணும். ஒரு தம்பி என்ன கேட்டான்ல, என்ன வேலை பார்க்கறா தம்பி அப்படின்னா, என்னென்ன விவசாய விவசாயம்னே பேசிக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறா தம்பி, சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன்னே, சாப்பிட்டு போய் தானே ராஜா வேலை பார்க்குற, சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறேன். இந்த கையில் நம்ம புதுசாக வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு, செல்ஃபோனு என்னதுன்னா 9G மாடல் லேட்டஸ்ட்னா, எத்தனை ஜி வந்தாலும் தம்பி கஞ்சி நாங்கள் தான் ஊற்றணும் உனக்கு, அதை புரிஞ்சுக்கிறணும்ல. இவங்க காட்டுகிற வளர்ச்சிங்கிற கட்டமைப்பே தனி. உலகத்தில் மிக நவீனமாக வேளாண் செய்து கொண்டிருக்கிறான். நீங்க நான் உங்கள் பிள்ளை உலகத்திற்கு உணவை ஏற்றுமதி செய்கிறேன் நாடாக என் நாடை மாத்திருவேன். 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர்னு பண்ணை நிலங்களை உருவாக்கி ஆடு மாடுகளை வளர்ப்பேன். பால் எவ்வளவு பெரிய சந்தை மதிப்பு உள்ளது, 100க்கு 90 பேர் பால் குடிக்க, 100 பேர் பால் குடிக்கிறாங்க. பால் சாப்பிடாதவங்க தயிர், மோர், நெய், பாலாடை கட்டி, எவ்வளவு பயன்பாடுகள் இருக்குது, பால் கோவா, எல்லா வழிகளையும். எவ்வளவு பெரிய சந்தை அது, மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது. இன்னைக்கு நேத்தா ஆதியில் காடுகள் இருந்து நம்ம இறங்கி வந்தோம், முதல் நிலம் குறிஞ்சி நிலம், அங்கிருந்து இறங்கி வந்தோம். குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த குன்றவர்கள் தான் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அந்த குறவர் குடி தான் இனத்தின், இந்த மனித குலத்தின் தாய்க்குடி. இறங்கி வந்தோம், காடுகள் இருந்து வந்துகிட்டே இருந்தோம். காடுகளுக்கு என்ன பண்ணோம், கனிகளை உண்டோம், பழங்களை உண்டோம், காய்கறி உண்டோம், கிழங்குகளை தின்றோம், விலங்குகளை வேட்டையாடி தின்றோம். கீழே வந்தோம், நதியை பார்த்தோம், ஆறை பார்த்தோம், அப்போ தங்கி வாழலாம் என்கிற நிலைக்கு வந்தோம். அங்கே குளித்தோம், அங்கே தான் நாகரிகம் அடைஞ்சோம், அதான் நதிப்புற நாகரிகம்ங்கிறோம். அங்கேருந்து என்ன பண்ணோம், ஏன் வேட்டையாடி சாப்பிட்ட விலங்குகளை நாம் வந்து வளர்த்து சாப்பிடக்கூடாது என்று சிந்தித்தான். அப்போ வளர்த்து சாப்பிடுவோம்னு முடிவு பண்ணான், வளர்த்து ஆரம்பித்தான். ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளைய வச்சுக்கிற கூடாதுன்னு நினச்சான். அங்கே தொடங்குது வேளாண். அன்பிற்குரிய மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ உழவுக்கு பயன்படுத்த மாடு தேவைப்படுது. மாட்டை தன்மையப்படுத்த பெருத்து இருக்கிற திமிழில் போய் ஆற தழுவி 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 அதை அணைச்சி அணைச்சி பழக்கினான். அன்று தொடங்குது ஏறுதழுவுதல், சல்லிக்கட்டு. அது பின்னாடி நாயக்க மன்னர்கள் காலத்தில் சல்லி கொம்பில் காசை கட்டி விட்டதுனால சல்லிக்கட்டாக மாறிடுச்சு. ஏறுதழுவுதல் தான்
நமது மரபு, நமது விளையாட்டு. அன்றிலிருந்து மாடு நமக்கு தோழன், மாடு நம் உடன் பிறந்த உறவு. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் பண்டிகை கொண்டாடுது, தன்னோடு உடன் வேளாண்மைக்கு உழைத்த மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வைத்த ஒரே இனம் தமிழன் மட்டும்தான். மாட்டுக்கென்று பொங்கல் வைத்தவன். அன்னையிலிருந்து வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு உனக்கு வெக்கம் ஆயிடுச்சு, அவசியம் ஆனா அது அவமானம் ஆயிடுச்சு. எனக்கு அதிகாரத்தை கொடுங்க, நானே போய் விவசாயம் செய்வேன், நானே ஆடு மாடு மேய்ப்பேன். ஆடு மாடுனா நாங்கள் எங்கள் எங்கள் சித்தப்பன் பெரியப்பெல்லாம் மேய்ச்சிக்கும் போது தூக்குச்சீட்டில் கஞ்சி ஊற்றிட்டு வாங்குற வேலை வச்சுக்கிட்டு மேய்க்கிறது இல்லை, அது மேய் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கிட்டு அது மேயும். நான் கருவியை போட்டுருவேன், கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கருவியை போட்டு, கண்ணாடி அறையை போட்டு, உள்ள கருவியை வச்சு விட்டுருவேன், குளிர் ஊட்டிக்கல, நம்ம பிள்ளையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், அது மேய்ஞ்சிட்டு வரும். 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம் வெட்டிடுவேன், தண்ணி அதுவே குடிச்சுக்கிறோம். என்ன எவ்வளவு நாடுகள் சின்ன சின்ன வளங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாடும் எவ்வளவு அழகாக வாழ்ந்து கொண்டிருக்குது. சின்ன நாடு கியூபா, கியூபா ஃபெடல் காஸ்ட்ரோ என்று ஒருவன் பிறந்திருக்காவிட்டால் அது அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக தான் இருந்திருக்கும். அவன் கட்டி எழுப்பின தேசம் வெறும் கரும்பு தான், உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படுது. வெறும் கரும்பு தான், சர்க்கரை தான். அதை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை அரசு நடத்துது, கல்லூரியை அரசு நடத்துது, மருத்துவமனையை அரசு நடத்துது, போக்குவரத்து அரசு நடத்துது, மக்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்குது, பொதுமையாக கொடுக்குது. ஆனா இங்க எல்லாமே இருக்கு. அது கல்லூரியா நீ நடத்து, பள்ளிக்கூடமா நீ நடத்து, அப்புறம் நீ மருத்துவமனையா நீ நடத்து, போக்குவரத்தா நீ நடத்து, மின் உற்பத்தி விநியோகமா நீ நடத்து, தண்ணீரியா நீ உறிஞ்சி வித்துக்க, நீ என்னதான் நடத்துவே, நான் சாராய கடை நடத்திக்கிறேன். இப்படி இப்படி ஒரு இது பார்த்தீங்களா, இப்படி பார்த்தீங்களா. ஒரு தலைவன் வந்தான், ஒரு தலைவன், மனித குணம் என்ன, மனித இயல்பு என்ன, எனக்கு கிடைக்காது எந்த பயலுக்கும் கிடைக்கூடாது, இதுதான் பெரும்பான்மை மனிதர்களினுடைய குணம். நான் பட்னியா இருக்கும்போது நீ என்ன பிரியாணி திங்கிறது, இதுதான் பெரும்பாலான மக்களின் மனநிலை. ஆனால் ஒரே ஒரு தலைவன், எனக்கு கிடைக்கல, எனக்கு கிடைக்காது என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சான். நான் படிக்கல, ஆனால் என் நாட்டின் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சான். முதலமைச்சர் ராஜாஜி காசு இல்லைன்ட்டு 6000 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாரு. ஒரு தலைவன் வந்து அந்த 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்து 14000 பள்ளிக்கூடங்களிலிருந்து படிக்க வச்சார். அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பேரன் தான் இந்த சீமான், இந்த அப்துல் கலாம், இந்த சிவன், இந்த மயில்சாமி அண்ணாத்துறை, இந்த பேர் அறிஞர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பூரா அவன் தமிழ்நாட்டில் திறந்த பள்ளிக்கூடம் தான். ஆனா இவங்க நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்கள் கொண்டே வருவோம். படிக்க வச்சது அவரு, குடிக்க வச்சது நீ. தெருவுக்கு தெரு நாள் தாசுமாருக்கு திறந்து பூரா குடிச்சு அந்த கடையில் வேலை பார்க்குறவன். நான் ஒரு போராடிட்டு ஜெயிலில் இருக்கேன், கடையில் வேலை பார்க்குறவன் சம்பள உயர்வுக்கு போராடிட்டு தம்பிகள் உள்ளே வந்திருக்காங்க. எல்லாம் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமில, எம்பிஏ, எம்எஸ்சி, பிஎஸ்சி, இன்ஜினியரிங் படித்து என்ன வேலை பார்க்குறான் பாரு, சாராயம் ஊற்றி கொடுக்குறான். கேவலம், சாராயம் ஊற்றி கொடுக்கறது அவமானம் இல்லையா, விவசாயம் பார்க்கறது கேவலம். உளவியல் நோய், சொந்த ஊரில் 10 ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்தா பொண்ணு கொடுக்கறது இல்லை. அவன் விவசாயம் பார்த்துட்டு என் மாப்பிள்ள, இவர் துபாய் மாப்பிள, துபாய்க்கு கட்டி கொடுத்துறீங்களா, அங்கவன் பீடா வைக்கிறானோ கக்குஸ் கழுவுறானோ என்ன இளவு பண்றானோ தெரியாது. அவன் அவனுக்கு அவன் துபாய் மாப்பிள, துபாய். இங்கே 10 மாடு ஆடு மிச்சு மேய்க்கிறது கேவலம், வெளிநாட்டில் ஊரா நாட்டில் வெம்புழுதியில் சுடுமணல்ல பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமை, கரும கரும. இது ஒரு கேவலமான மனநிலை, உளவியல் நோய். இதுல இருந்து திமிரணும், எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. உழைப்பிலிருந்து நம்மளை மெதுவா வெளியேற்றிட்டான், சோம்பி இருக்க வச்சிட்டான். 100 நாள் வேலை திட்டான், 60 ரூபா தான் கிடைக்கும், 40 ரூபா கமிஷன் போயிடும், 100 நாள் தான் வேலை. இதனால என்ன ஆயிருது, விவசாயத்துக்கு ஆள் இல்லை. எங்க அம்மா ஒத்த மனுஷிய கத்தரிக்காய் தக்காளியை பறிச்சு கிடக்கு, களைப்பறிக்க ஆள் இல்லை, உழவு நாசமா போயிடுச்சு. நான் சிறையில் இருக்கும்போது இந்த தூதர்ஷன் மட்டும்தான் தெரியும் தொலைக்காட்சியில், அப்போ அந்த விளம்பரத்தை பார்ப்பேன், அப்படியே தலப்பாக கட்டிக்கிட்டு அப்படி 4-5 பேர் குட்கா போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க. ஒரு அம்மா வெளியில் அடுப்பை வச்சு சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கோம், சின்ன சின்ன குழந்தைகள் அப்படியே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கோம். இப்போவும் வர அந்த விளம்பரம், கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள், 100 ரூபாய் சம்பாரியுங்கள், அதை வங்கியில் சேமியுங்கள், பணக்காரராயிருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். நான் நினைப்பேன், 100 ரூபாயை சேமித்து பணக்காரராகிறதா,
நீங்க நாங்க லட்ச லட்சமா கொள்ளையடிச்சு ஏழை ஆயிரும். அவங்க அதான் கதை, அவங்க கதை அதுதான். 100 ரூபா வங்கியில் இப்பெல்லாம் 5000 ரூபா கட்டினாத்தான் வங்கியில கணக்கே பதிவு செய்ய முடியும். உலகத்தில் பல இனங்களுக்கு அறிவியல், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். மூத்த குடி இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். தெற்காசியம் முழுமைக்கும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் டோலி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் நிறுவுகிறார்கள் தங்களின் ஆய்விலே. கீழடியிலே தோன்றுகிற போது 2600 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் இன மக்கள் தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். உலகத்திற்கு பொதுமறையை தந்தோம். பைபிள் கிறித்தவர்களுக்கு, குரான் இஸ்லாமியர்களுக்கு, கீதை இந்துக்களுக்கு என்ற நிலை இருக்கும்போது உலகில் அனைவருக்குமான பொதுவான ஒரு வேதத்தை தந்தவன் தமிழின மூதாதை திருவள்ளுவன் தான், வள்ளுவ பெருமகனார் தான். எல்லாவற்றையும் கற்பித்தான். உலக அறிஞர்கள் எல்லாம் வியந்து போனார்கள். அண்ணல் காந்தியடிகள் கூட, அவரும் லியோ டால்ஸ்டாயும் நண்பர்கள், ரெண்டு பேரும் கடிதத்தில் எழுதி எழுதிக்கிறாங்க. திடீரென்று டால்ஸ்டாயிட்ட இருந்து காந்திக்கு கடிதம் வரும்போது அன்பு, கருணை, இரக்கம், பரிவு இந்த சொற்கள் அதிகமாக காணப்படுது. உடனே அவர், என்ன டால்ஸ்டாய் இப்போலாம் இந்த மாதிரி சொற்கள் அதிகமாக உன் கடிதத்தில் காணப்படுதுன்னு கேட்குறாரு. அவர் பதில், தெரியல எனக்கு, திருக்குறள்னு ஒரு நூலை படித்ததுலேருந்து என் இடத்துல இப்படி ஒரு குணமாற்றம் வந்துருச்சுன்ட்டு. அப்படி என்ன நூல்னா, ஏ ஓ நாட்டில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர்னு ஒருத்தர் எழுதுன நூல் தாயா அப்படின்னா அதை வாங்கி படிக்கிறாரு. இந்தி பதிப்பு, ஆங்கில பதிப்பு, தமிழ் அவருக்கு தெரியல. அப்புறம் சொல்றாரு, இன்னொரு பிறப்பு என்று ஒன்று இருக்குமானால் நான் தமிழனாக பிறக்கணும், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே ஒரு முறை படிக்கணும். ஆற்றூர் ரவிவர்மா என்கிற மிகப்பெரிய கவிஞன், கேரள கவிஞன் சொல்றான், உலகத்தில் யாருக்காவது தான் இந்த நல்வாய்ப்பு அமையும், ஆக பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பு யாருக்காவது தான் வரும், அது சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க இனத்தின் மக்கள் ஏன் உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு அரசியலை கட்டி எழுப்பி காட்டக்கூடாது? ஏன் நாம் ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்கி காட்டக்கூடாது? பணம் வைத்திருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஏன் நாம் அடியோடு வீழ்த்தக்கூடாது? முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்படுவதை ஏன் நாம் தகர்த்து வீழ்த்தக்கூடாது? உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள், உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்ய வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட பிள்ளைகள் ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது? ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏன் கற்றறிந்த பெருமக்கள், அறிவில் சிறந்தவர்கள், இளைய தலைமுறை தம்பி தங்கிகள் எல்லோரும் சேர்ந்து ஏன் நாம் உருவாக்க முடியாது? அம்பலம் ஊர்லையும் அரியங்குளம் கிராமத்திலையும் இருந்த எழுச்சி ஏன் ஒவ்வொரு தமிழ் கிராமத்திலையும் உருவாகக்கூடாது? உருவாகும், உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி காட்டும். எங்களிடத்தில் கோடிகள் இல்லை, ஆகச் சிறந்த கொள்கைகள் இருக்கிறது, அதை விதைத்து வருகிறோம். ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்கிறான். ஓசோ சொல்லுகிறான், என்னிடத்தில் நிறைய விதைகள் இருக்கிறது, விதைத்துக் கொண்டே வருகிறேன், எவ்வளவு முளைக்குமோ முளைக்கட்டும் என்கிறான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம். ஒற்றை மனிதன், எங்கு பிறந்தேன், எந்த திசையில் என் கிராமம் இருக்கிறது, என் தாய் தந்தை யார், எவருக்கும் தெரியாது. முதலமைச்சர் மகனோ, அமைச்சர் மகனோ, வாரிசோ, ஒண்ணும் கிடையாது. உழைக்கும் ஒரு ஏழை விவசாயினுடைய வாரிசுகள் பிள்ளை, படம் எடுத்து பிழைக்க ஓடி வந்தவன், படம் எடுத்தால் எனக்கு வருமானம், என் வருமானம் முக்கியமா, என் இனமானம் முக்கியமா என்கிற நிலை வருகிற போது, என் வருமானத்தை விட என் இனமானம் தான் முதன்மையானது என்று இந்த களத்திற்கு வந்தவன் உங்கள் மகன்.
காசு கிடையாது, ஆக சிறந்த கருத்துக்கள். நாங்கள் ஆயுதமேந்திய புரட்சியை செய்யவில்லை. என் தம்பி முத்துக்குமார் எழுதி வைத்தது போல அறிவாயுதம் ஏந்திய கிளர்ச்சியை செய்கிறோம். கருவி ஏந்திய புரட்சி அல்ல, கருத்தியல் புரட்சி. உலக நாடுகளை எல்லாம் பார்க்கிறோம், அந்த நாட்டில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பை பார்க்கிறோம். அவர்கள்லாம் டென்மார்க் ஊழல் லஞ்சத்தை ஒழித்த நாடாக இருக்கிறது. காரணம், வெளிப்படையான நிர்வாகம். ஏன் அது போல வெளிப்படையான நிர்வாகத்தை நாம் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? இன்னைக்கு பிரேசிலை பார்க்கிறோம், கரும்பு மாடு, இதை வைத்துத்தான், இதை வைத்துத்தான் அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல கரும்பு இல்லையா, மாடு இல்லையா? அப்போ அதான் உங்கள் பிள்ளைகள் சொல்றோம். காந்தியினுடைய உதவியாளர் நமது ஐயா ஜேசி குமரப்பா அவர்கள் வகுத்து தந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்புவோம் என்றோம். பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைச்சு விட்டுருவோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சுயநலம் தான் எங்களுக்கு, எங்கள் இனநலம் தான், எங்கள் இனப்பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வு தான் எங்களுடைய தன்னலம். எனவே அன்பிற்குரிய மக்கள், அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எந்த துணிவில் இந்த வேலையை உங்கள் பிள்ளைகள் செய்ய வந்தோம்? அண்மையில் செய்தி பிடித்திருப்பீர்கள், இந்திய அளவில் பணக்கார கட்சி சமாஜ்வாடி, முலாயம் சிங் அவருடைய கட்சி. இந்தியாவிலேயே பணக்கார கட்சி மாநில கட்சியில் திமுக ஒன்னாவது இடம், ரெண்டாவது அதிமுக ரெண்டாவது இடம். ரெண்டு கட்சியும் நம்ம நாட்டில் தான் இருக்கு, அந்த ரெண்டு கட்சியும் போட்டி விடுது. பணக்கார கட்சிகளோடு பராரி பிள்ளைகள் மோதிரம், இதுதான் புரட்சி, இதுதான் புரட்சி. யாரை நம்பி மோதிரம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த பணியை செய்கிறோம். மாற்றம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, ஒரு சொல் அல்ல, அது செயல், செய்து காட்டணும். எல்லாருமே பேசுறாங்க ஒரு மாற்றம் வரணும், ஒரு மாற்றம் வரணும். யாரிடமிருந்து வரும், எப்படி வரும்? இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாறுதல் உன்னிடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது, என்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால் என் அன்பு சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், தம்பி தங்கைகள், ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான விதையாக நீங்கள் விழுந்து எழ வேண்டும், முளைக்க வேண்டும். இந்த அநீதி குப்பைகளை பொசுக்குகிற புரட்சிகிற தீயாக நீங்கள் கிளர்ந்து எழ வேண்டும். இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நிதி ஆயக்கு என்கிற நிறுவனம் சொல்லுது, அமைப்பு சொல்லுது, அந்த அமைப்பு 2020 இந்தியாவில் நிலத்தடியில் ஒரு சொட்டு நீர் இருக்காதுன்ட்டு. உலகிலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற நாடு இந்தியா, அதிகமாக உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. 2020 என்றால் இன்னும் 200 அல்ல, அடுத்த ஆண்டு. தண்ணீருக்கு என்ன பாடுபட்டோம் என்பது தெரியும். நீரின்றி அமையாது உலகு, முடிஞ்சு, தண்ணி இல்லைனா முடிஞ்சு, எதுவும் இல்லை. தண்ணீர் இன்னைக்கு உலக உயிர்களின் உயிர் தேவை என்பதை மறந்து அது மனித தேவை மட்டும் என்று கருதி 800 மக்கள் தொகை உலகம் தொடுகிறது, 100 மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. அப்படி என்றால் எந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது? நம் தாத்தா அருவியில், ஆறில், ஏரியில், குளத்தில் குடித்தார். நம் அப்பா குழாயில் குடித்தார், கிணற்றில் குடித்தார். நாம் இப்போது போத்தலில் குடித்துக் கொண்டிருக்கிறோம். நம் பிள்ளைகள் எப்படி? யார் குறவளையவாவது கடித்து ரத்தம் குடித்தால்தான்? கவிப்பேரர் ஸ்வைரமுத்து அவர்கள் 3 என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அன்பிற்குரிய தம்பிகள் படிக்கணும். அவர் முகப்புறையிலே, தன்னுரையிலே எழுதியிருக்கிறார். ஆதியில் மனிதன் வேட்டையாடி உண்டான், கிடைக்காத போது இறந்த பிணத்தையும் உண்டான், சாப்பிட்டான். அதில் ஓட்டப்பந்தயம் வைத்து எவன் ஓட்டத்தில் வென்றானோ அவனை பிணத்தில் பெரும்பங்கு தின்றான் என்று எழுதுகிறார். அந்த நிலை இன்னொரு முறை வராது என்று உறுதி தர முடியாது என்கிற
மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை உங்கள் தேசம் நம் தேசம் எதிர்கொள்ளப் போகிறது. ஒரு உயிரியல் போரை, மறைமுக போரை, பயோ வாரை தொடுத்திருக்கிறது உலகம். உங்கள் பாரம்பரிய மாட்டுகளை கடத்தினது சீம பசை கொண்டு வந்துச்சு, கலப்பின மாடுகளை. உங்கள் பாரம்பரிய கோழிகளை விட்டுச்சு. நம்முடைய வீட்டு நாய், வீட்டு நாய் என்ன பண்ணும், அது சாப்பிட்டு வீட்டிலே கிடந்து இது பண்ணும், அதை மரத்தோட்டை கூட்டி போண்டியில் ஒன்றும் இல்லை, கழிவு சாப்பிட்டு கிடக்கும். இப்போ அந்த வீட்டு நாய் ரோட்டு நாயா தெருநாய் ஆயிடுச்சு. இப்போ நாய் இந்தியா முழுமைக்கும் கற்பனை பண்ணி பாருங்க, பெரிய சந்தை. இப்போ என் வீட்டில் கூட ஒருத்தர், என் மனைவி பிறந்த நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டார் ஒரு தம்பி. அந்த நாய் விலை, அந்த குட்டி விலை 25,000. அவருக்கு சாப்பாடு வாங்கணும், வைத்தியம் பார்க்கணும், அது காசு. அவங்க சொல்கிற மாத்திர காசு. எவ்வளோ பெரிய பொருளாதாரம் சுரண்டப்படுது பாருங்க. அப்போ எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு உயிரியல் போர். அப்படியே மரம், பாரம்பரிய நமது மரம், நமது மரங்களை எடுத்துட்டான். நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள். நமக்கு இருக்கிற அந்த நிறக்க வரிச்சில பச்சையாக தேங்காய் இளநீர் இருக்கும், அதுக்குள்ளே தேங்காய் இருக்கும், ஆனால் செவ்வியல் எண்ணெயில் தேங்காய் வரமா வராது, கலப்பினோம். ஏன்னா சிவப்பாக தான் நமக்கு பிடிக்குது. அந்த நோயை வைத்து அடித்தான். இப்போ அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்கள், இந்த பாரம்பரிய மரங்களை விட்டுட்டு அவன் மரங்களை இறங்கினான். அந்த பாரம்பரிய மரங்களில் என்னென்னா அது பூக்கும் காய்க்கும், பறவைகளுக்கு உணவளிக்கும். அப்போ அந்த பறவைகள் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மரங்கள் விதைகளை கொண்டு போய், சில இளவம் பஞ்சுக்கு பறவை சாப்பிடாது, ஏன்னா அந்த விதைக்கே ரெக்கே இருக்கு, அது வெடித்த பிறகு அதுவாக காற்றுல தள்ளிட்டு போய் அங்கங்கே விழுந்துடும். ஆனால் நகரம் அந்த இந்த வேப்பம்பழம், ஆலமரம், அரச மரத்திற்கு இந்த பறவைகளின் உணவாக இயற்கை வச்சது. இந்த பறவைகள் அந்த வேருக்கு கீழே எவ்வளவு பழம் விழுந்தாலும் முளைக்காதே நண்பிற்குரிய சொந்தங்களே. காக்கை, மைனா, வௌவால் இதை சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டு கழிவாக போட்ட பிறகுதான் அது முளைக்கிற திறனையே பெறுது. இதை சாப்பிட்டுட்டு காக்கை பறந்து 100 கிலோமீட்டர் போய் அங்கே கழிவை போட்டுருது, அங்கே மரம். இப்போ மலையில் இருந்து தானே நமக்கு அறிவு வருது. அந்த மலை தான், அந்த மலையில் அடர்ந்திருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையை கொண்டு வருது. ஆனால் அந்த மரங்களை நட்டது யாரும் இல்லை, நம் பாட்டனோ தாத்தனோ நீங்களோ நானோ அப்பனோ எவனும் இல்லை. அவ்வளவு மரங்களையும் நட்டு வளர்த்தது பறவைகள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனால் இந்த பாரம்பரிய மரத்தில் பறவைகள் கூடு கட்டி வாழும், பூக்கும் காய்க்கும், அதுக்கு உணவளிக்கும். அவர்கள் கொண்டு வந்த மரத்தில் அது இருக்காது, பறவை கூடு கட்டாது. பறவை இனம் அழிய அழிய காடுகள் அழியும், காடுகள் அழிய அழிய மழை வளம் குறையும், மழை வளம் குறைய குறைய நிலவளம் குறையும், நிலவளம் குறைய குறைய வேளாண்மை குறையும். அப்போ மிகப்பெரிய உங்கள் நாடு உணவு பஞ்சத்தை சந்திக்கும். அவன் உற்பத்தி செய்கிற உணவை இங்கே வந்து சண்டைப்படுத்துவான். இதுதான் நடக்கும். அப்போ இது எந்திரிச்சுக்கணும், முழிச்சுக்கணும். உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறான், பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம், 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்க, பூமியின் சொர்க்கமாக பச்சை போர்வையால் என் தாய் நிலத்தை நான் போர்த்திடுவேன். கேரளா போய் பாருங்க, ஒரு கிரவுண்ட் இடம், ஒரு அரை ஏக்கர் நிலம் பொட்டலா கிடந்துச்சுன்னு காட்டிட்டு பார்ப்போம். வெறும் காடு, அதுல கொஞ்சம் சின்னதா ரோடு, அங்கங்க வீடு, அப்படி வாழ்றான். ஆனா இங்க அப்படி இல்லை, பருவ மழை என்ற ஒன்னே பொய்த்து போயிட்டது. எங்கள் பெரிய தகப்பன் அம்மாழ்வார் சொல்றார், இனி புயல் மழைதான், பருவமழையே கிடையாது. ஐப்பசி கார்த்திகைனா அப்படி அடமழை பெய்யும், கம்மா நிறையும், அந்த நீரை வச்சு நாங்க விவசாயம் பண்ணுவோம், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. என் பிறந்த ஊர் அரணியூர்லாம் ஒரு 15-20 வருஷம் இருக்கும் மழை பெஞ்சு, மழையே இல்லை, வெறும் சீம கருவேல. எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், அது ஏன் அந்த கரும்பு மரத்தை வச்சுருக்கேன், என்ன அப்போ என்ன போடலாம், அந்த கரும்பு போடலாம், கரும்பு போட்டு கரும்பு போடுறேன், தோகை கிழிக்கிறேன், மண் அணைக்கிறேன், அதுக்கு 6 வருஷத்துக்கு, அதுக்கு 6-7 மாதத்துக்கு அதுக்கு தண்ணி விடணும், எல்லாம் பண்ணி ஒரு டன் எவ்வளவு, 1,500 ரூபா. இந்த கரும்பு மரம் ஒன்றும் செய்யலை, விட்டால் அதுவாக வளர்ந்துருது, ஒரு பராமரிப்பு இல்லை, நீர் பாய்ச்ச வேண்டியதில்லை, அதை எவனா அறுத்துட்டு போயிடுவான்னு கவலைப்பட வேண்டியதில்லை, வெட்டி விட்டால் 1 டன் 3,500 ரூபா எதடா போடுறதுன்னு கேட்குறாரு. ஏன் வயலில் இருந்த பனைமரத்தை வெட்டிட்டாங்க எனக்கு தெரியல, நாங்கள் சென்னையில் இருக்கும்போது காட்டு கத்தா கத்துறேன், யார் வெட்டினது, ஏப்பா பனைமரத்தை வெட்டினது போய் கத்திக்கிட்டு இருக்காங்க, பனை என்று நினைக்கிறான். பனை தமிழர்களின் தேசிய மரம், உலகிலே ஒரு மரம் தன் உடலில் எல்லா பாகத்தையும் பயன்பட கொடுக்கிற ஒரு கொடை மருக்குன்னு அது பனைமரம் மட்டும்தான். எல்லாம் எங்க தலைவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன பிரபாகரா தனி நாடு தனி நாடுன்னு கேட்கிறது, என்ன வளம் இருக்கு இதுக்கு, தனி நாடு வந்து என்ன செய்ய போறாங்கன்னு. எனக்கு என்னுடைய பனையும் இறாலும் போதும், அதை வச்சு நான் பெரிய நாடாக்கிறேன். பனை கிறுக்கு பயிலு மாதிரி நம்ம மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கு, 100 ஆண்டு கால பனையை 100 ரூபாய்க்கு வித்து போயிருது, செங்கல் கால வாய்க்கு ஏற்றிட்டு போயிடுறேன், 100 ஆண்டு கால பனையை. 17 காய்ச்சிற கருப்பட்டி 350 ரூபா, கல்லுலேருந்து காப்பிட்ற காய்ச்சிற கருப்பட்டி 500 ரூபா கிலோ. ஏன்னா இவன் என்ன சுண்ணாம்பு தைக்கிறது கூட கலப்படம்ங்கிறான்.
அது கருப்பட்டி அது வந்து கல்லில் இருந்த காய்ச்சிருந்து பியூர் அதை கொடுன்றான். உலக நாடுகள் ஏங்கி கிடக்குது ஏற்றுமதி செய்ய ஆள் இல்லை. பனை ஓலை பணம் பாய் கொட்டான் தட்டி கூரை எப்படி இருக்கு பாருங்க. சீனா பாய் வந்துருச்சு, சீன கிளுகிழுப்ப, சீன கொட்டான், சீன பொட்டி. என் சீன பாயில படுத்தா தான் உனக்கு தூக்கு வருமா, நாங்கள் செய்கிற பாயில படுத்தா தூக்கு வராதா? ஒழிச்சிட்டான். பண நாறு கட்டில், பண நாறு கயிறு, பண மட்டை வேலி, பண மட்டை எரிக்க, எல்லாமே பயன். நொங்கு பதநீர் எல்லாவற்றையும் அழித்து இங்கதான் பணம்பால் உங்க மகன் வந்தவன டாஸ்மார்க்க மூடுவேன். பணம்பால் தென்னம்பால் கல்லுங்கிற வார்த்தையை தூக்கிடுவேன். மூலிகை சாறு குடின்றுவேன். அருகம்புல்லு இவ்வளோண்டு புல்லு, அந்த அருகம்புல்லு சாறு சத்துன்னா எவ்வளோ பெரிய புல்லு பணம்பலம் பணமரம் அதனுடைய பால் பணம்பால் மூலிகை சாறு குடி. பணம்பால் பணம் கல்லை குடிச்சு செத்தவனு இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனு இல்லை. ஒரு போதை பொருளில் ஒரே ஒன்றை குடிச்சா தான் போதும்னு சொல்லுவான். கல்லை குடிச்சா மட்டும்தான் போதுங்கன்னு சொல்லுவான். இந்த நாட்டு சாராயத்தை சீம சாராயத்தை குடிச்சின்னா மட்டையாய் கீழே விழுகிற வரைக்கும் உளறிட்டு குடிச்சிட்டே கிடப்பான். கேள்வி பேசுவான், அவர் வந்தா திறந்து விட்டு வர திறந்து விட்டுருவேன். ஆமா, நீ ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள், கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி. என் பிறவி கடன் கத்திட்டேன், எங்கள் தாத்தன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் இருத்தாது, கவுத்தி போட்டாலும் இருத்தாதுங்கிறான். கூடையை போட்டு கவுத்தி போட்டாலும் கூவிரும்ட்டான். நீ என்னை எங்கே போட்டாலும் கத்துவேன். நீங்க இப்ப யாருமே இல்ல, வெறும் பொட்டல்னா நான் பேசிட்டு இருப்பேன், பேச்சிருப்பேன். என் கடன் இந்த பணியை செய்வது. வரலாறு எனக்கு இந்த பணியை கையளிச்சிருக்கிறது, காலம் கையளிச்சிருக்கிறது, இதை செய்கிறேன். ஒத்த ஆள் இன்னைக்கு 17 லட்சம் வாக்காளர்கள் தமிழ் இன மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி மொத்த பேரும் இன்னை ஒத்தால் அடிக்கிறான். நான் சலிக்காம நின்று சண்டை போட்டு தருக்கேன், பின்னடைகிற ஆள் கிடையாது. என எனக்கு கற்பித்தவன் சொல்லியிருக்கான், சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போதிச்சிருக்கான். அவன் எங்களுக்கு தெளிவாக கற்பிச்சிட்டான். என் தலைவன் போராடினாலும் சாவம், போராடலினாலும் சாவம், போராடினால் ஒருவேளை வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, போராடும். ஒரே ஒரு ஓட்டு தானே கேட்கிறேன் உங்க மையன், போட்டியில் ரெட்டலைக்கு 50 வருஷம், போட்டியில் 60 வருஷம் உதயசூரியனுக்கு, ஒரே ஒருத்தர் இந்த விவசாயிக்கு போட்டு பாருங்கள். இந்த விவசாயிக்கு அவன் இவ்வளவு காலம் சோறு போட்டான், அதுக்காக நன்றிக்காவது ஒரு ஓட்டை போடுங்க, ஒரு ஓட்டை. சரி, பசித்து சாப்பிடுற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி இருந்தால் விவசாயிக்கு தான் வாக்கு தரணும். அப்படி இல்லைன்னா நீங்க சாப்பிடாது. நான் போட மாட்டேன், ரெட்டலைக்கு தான் போடுவேன், உதயசூரியனுக்கு தான் போடுவேன். விவசாயி வாழ்ந்தான் வளர்ந்தான் என்னால் ஒரு நாடு வாழும் வளரும். விவசாயி வாழ முடியாத நாடு நாடு இல்லை அன்பிற்குரியவர்களே, சுடுகாடு. இதை புரிந்து கொண்டு எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தாருங்கள், விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி இந்த நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற என்னுடைய தம்பி ராஜநாராயணன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்கள் பிள்ளைகளின் வெற்றி, நம் இனத்தின் வெற்றி, தமிழினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, பணநாயகத்தை வீழ்த்தி வென்ற ஜனநாயகத்திற்கான வெற்றி, தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மலரச் செய்வதற்கான வெற்றி. எனவே என் அன்பு மக்கள், அருமை சொந்தங்கள், தம்பி தங்கிகள், தவறாது 21ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். வாக்கு எந்திரத்தை கூர்ந்து கவனிங்கள். எந்த சின்னம் தெரியலையோ அந்த சின்னம் தான் விவசாயி, அதை மறந்துடக்கூடாது. எப்படி விவசாயியை மறைத்தார்களோ எங்கள் எண்ணங்களை ஊடகங்கள் மறைக்கிறதோ அப்படி எங்கள் சின்னத்தையும் மறைத்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். தயவு கூர்ந்து என் அன்பு மக்கள், விவசாயிக்கு வாக்கு செலுத்தி அவனை வாழ வையுங்கள். அவன் மட்டும் வாழ்வதோடு உலகத்தையும் வாழ வைப்பான் என்ற உறுதியை தந்து உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம்